வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாக இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 25 மார்ச் மாதம் 2024 திங்கட்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். நாட்டிலே பௌத்தமயமாக்கல் ஒரு புறம் அதிகரித்து கொண்டு செல்கிறது. குறிப்பாக மந்தகதியில் இடம்பெற்று கொண்டிருந்த இந்த பௌத்தமயமாக்கல் மற்றும் சிங்களமயமாக்கல் என்பவை இப்பொழுது துரித கதியில் இடம்பெறுவதை பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல் போன்ற விடயங்கள் சம்பந்தமாகவும் பேசப்படுகிறது. மேலும் விலை குறைப்புகள், விலை அதிகரிப்புகள் தொடர்பான விடயங்கள் பார்க்கப்படுகின்ற நேரத்திலே இலங்கை இப்பொழுது பெற்று வரக்கூடிய கடன்களால் மீண்டும் 10 ஆண்டுகளிலே ஒரு வங்குரோத்து நிலையை நோக்கி செல்ல வாய்ப்பிருப்பதாக இப்போது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பார்க்கப்படுகிறது. அதே நேரத்திலே ஜனாதிபதியாக இருந்து பதவி விலகியவர் கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள், அவருடைய பதவி விலகலுக்கு பெரும்பான்மையின சிங்கள மக்களே காரணம், அவருடைய வெற்றிக்கும் அவர்களே காரணம் என சொல்லப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய வெற்றிக்கும் தன்னுடைய தோல்விக்கும் தனிப்பட்ட விதத்தில் ஒரு தரப்பினரை குற்றம் சாட்ட முடியாது என்கின்ற விதங்களிலே கடந்த காலங்களிலே அவர் பேசி வந்திருக்கிறார். ஆனதனை மறுத்து இப்பொழுது பசில் ராஜபக்ச ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். அதே நேரத்திலே சம்பிகரணவர்க்கு இப்பொழுது தெரிவித்திருக்கிறார், 5 ராஜபக்சக்களையும் மீண்டும் பாராளுமன்றம் அனுப்புவதற்கான திட்டங்கள் இடப்படுவதாக சொல்லியிருக்கிறார். எனவே இந்த விடயங்கள் தாங்கிய இன்றைய பத்திரிகைகளில் மேலும் பல முக்கிய செய்திகளோடு இன்றைய பத்திரிகை வெளிவந்திருக்கிறது. அதனை நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம். முதலிலே உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, வடக்கில் கடந்த ஆண்டு கொள்ளை மற்றும் களவால் 1054 கோடி ரூபாய் பறிகொடுக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாணத்திலே கடந்த ஆண்டு இடம்பெற்ற கொள்ளை மற்றும் திருட்டுச் சம்பவங்களால் 1054 கோடி ரூபாய் மக்களால் பறிகொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொள்ளை சம்பவங்களில் 1012 கோடி ரூபாயும் திருட்டு சம்பவங்களால் 42 கோடி ரூபாயும் இழக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. போலீஸ் திணைக்களத்திடம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக பெறப்பட்ட தகவலிலேயே இந்த விவரம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கிலே கடந்த ஆண்டு 267 கொள்ளை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அவற்றின் ஊடாக 1012,77,340 ரூபாய் பெறுமதியிலான பணம் மற்றும் நகை மற்றும் கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்கள் போன்றவையும் இடம்பெற்றிருக்கிறது. சந்தேகத்திலே 360 பேர் கைதாகியிருக்கிறார்கள். 1008 திருட்டு சம்பவங்கள் ஊடாக 48,86,56,692 ரூபாய் பெறுமதியிலான பணம், நகை மற்றும் பொருட்கள் திருடப்பட்டுள்ளன. சந்தேகத்திலே 935 பேர் கைதாகி இருப்பதாகவும் அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், குறிப்பாக யாழ்ப்பாணம், காங்கேசந்துறையை அங்கே ஒரு பிராந்தியமாக பிரித்து காண்பித்திருக்கிறார்கள். மாவட்ட அடிப்படையிலே பார்க்கின்ற போது யாழ்ப்பாணம், மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களும் அதோடு காங்கேசந்துறை பிரிவுக்கும் உட்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் இவ்வாறான இத்தனை இலக்கங்களிலே இந்த கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்றது. அது தொடர்பாக சந்தேக நபர்கள் இத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெருமதி எவ்வளவு, களவு எவ்வளவு, கைதான சந்தேக நபர்கள், அதனுடைய பெறுமதி எவ்வளவு என்கின்ற ஒரு அட்டவணையும் அங்கே வழங்கப்பட்டு அந்த தரவுகள் வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் அண்மைய நாட்களிலே இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக போலீசாரிடமிருந்து பல்வேறு விடயங்கள் பெறப்பட்டு அவை தலைப்பு செய்தியாக கடந்த நாட்களிலும் தரப்பட்டிருக்கிறது. விலை அதிகரிப்பு மற்றும் விலை குறைப்பு தொடர்பான ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதிலே பால்மாவினுடைய விலை குறைக்கப்பட்டிருக்கக்கூடியதான விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நேற்று நள்ளிரவு முதல் இறக்குமதி செய்யப்படுகின்ற பால்மாவின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்றைய தினம் முன்பக்கத்தில் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே தேங்காயினுடைய விலை உயர்வடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எதிர்வரும் மாதங்களிலே தேங்காய் ஒன்றுக்கு 200 அல்லது 300 ரூபாய்க்கு இந்த தேங்காயை விற்பனை செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும் என்கின்ற விடயங்களை பதிவு செய்யப்பட்டதான செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதன் இடத்திலே சுயாட்சியை அடைய இந்திய மேற்பார்வை டெலோவின் மாநாட்டில் தீர்மானம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ் மக்களின் நீண்டகால அரசியல் அபிலாஷைகளான வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயகத்தில் தம்மை தாமே ஆளுகின்ற சுய நிர்ணய உரிமையை அனுபவிக்கக்கூடிய சுயாட்சி அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவதற்கான தொடர்ச்சியான அரசியல் வேலை திட்டத்தை முன்னெடுப்பது தொடர்பாக இந்த இலக்கை அடைவதற்கு நிரந்தர பொறிமுறையை உருவாக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்து அந்த பொறிமுறையை இந்தியாவினுடைய மேற்பார்வையிலும் சர்வதேச நாடுகளின் பங்களிப்போடும் ஐநாவின் வழிகாட்டுதலோடும் புலம்பெயர் உறவுகளின் ஒருங்கிணைப்போடும் உருவாக்கும் வேலை திட்டத்தை முன்னெடுத்து செல்வதென்று டெலோவினுடைய தேசிய மாநாட்டிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் 11வது தேசிய மாநாடு வவுனியா நகரசபை மண்டபத்திலே நேற்று இடம்பெற்றது. அந்த இயக்கத்தின் மாநாட்டு பிரகடனத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தம் கருணாகரம் வாசித்தார். எமது தாயக பிரதேசத்திலே எமது பாரம்பரிய பதிமிடமாகவும் எமது தனித்துவமான இன அடையாளத்தையும் தமிழ் மொழிக்கான அங்கீகாரத்தையும் உறுதிப்படுத்திய இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் இலங்கை அரசியல் அமைப்பில் திருத்தங்களோடு உருவாக்கப்பட்ட மாகாண சபை ஆட்சி முறையை முற்றுமுழுதாக நடைமுறைப்படுத்த அரசுக்கு தொடர்ந்த அழுத்தங்களை பிரயோகிப்பதற்கான நடவடிக்கையை செயற்படுத்துதல், எமது இனத்துக்கு எதிராக இழைக்கப்பட்ட இன படுகொலை உட்பட மனித உரிமை மீறல்கள், போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களால் பாதிக்கப்பட்ட மற்றும் நீதி கோரி நிற்கும் எமது உறவுகளுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க சர்வதேச பொறிமுறைக்காக தொடர்ந்தும் போராடுவோம் என்கின்ற விடயங்களையும் உள்ளடக்கி பல்வேறு மேலும் சில விடயங்களையும் உள்ளடக்கியதாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. இதே நேரத்திலே கடந்த காலங்களிலே வெளிநாடு செல்வதாகவும் வெளிநாட்டை அனுப்புவதாகவும் கூறி ஏமாற்று வேலைகள் இடம்பெற்ற தரவுகள் வெளிக்கொணரப்பட்டிருந்தது. இதிலே ஒரு படியாக ஊடகவியலாளர் என கூறிக்கொண்டு மோசடியில் ஈடுபட்டவர் கைது என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. கனடாவுக்கு அனுப்புவதாக தெரிவித்து பண மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டிலே ஊடகவியலாளர் என தன்னை அடையாளப்படுத்திய நபர் ஒருவர் வவுனியாவிலே நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் கனடா செல்வதற்காக வவுனியாவில் உள்ள மேற்படி நபரை அணுகியுள்ளார். கனடாவில் சந்தோஷ் நாராயணனின் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இலங்கையிலிருந்து சில ஊடகவியலாளர்கள் அங்கு செல்கிறார்கள். ஊடகவியலாளர் என்ற போர்வையில் உங்களையும் கனடா அனுப்புகிறேன் என அவர் ஆசை காட்டி இந்த பண மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார். கொழும்பில் ஆடையகத்திலே பெரும் தீ விபத்து என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளவத்தையில் உள்ள பிரபல ஆடை வர்த்தக நிறுவனமான நோ லிமிட் கட்டிடத்திலே இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. நேற்று மாலை தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து தீயணைப்பு பணிகளிலே தீயணைப்பு படையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். விபத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழப்பு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. வீதியால் நடந்து வந்தவரை மோட்டார் சைக்கிள் மோதியதிலே காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்தவர் நேற்று முன்தினம் உயிரிழந்திருக்கிறார். புங்குடுதீவைச் சேர்ந்த யோசன் கயேந்திரன் வயது 46 என்பவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. கடற்படையினருக்கு தடுப்பு காவல், அதாவது ஊர்காவல்துறை போலீசாரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட கடற்படை புலனாய்வாளர்கள் இருவர் உள்ளிட்ட மூவரையும் 48 மணித்தியாலங்கள் போலீஸ் காவலிலே தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு ஊர்காவல்துறை நீதிவான் நீதிமன்றத்திலே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த செய்தியாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. கோட்டாபாய பதவி விலக தமிழர்கள் காரணமல்லர் கூறுகிறார் பசில் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. கோட்டாபாய ராஜபக்சவை ஜனாதிபதி பதவியிலிருந்து விரட்டியது தமிழ் முஸ்லிம் மக்கள்தான் என்பதை ஏற்க முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிறுவனரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி வேட்பாளருக்கு தகுதியானவர் ரணில் விக்ரமசிங்க தான். பொருளாதார ரீதியிலே வீழ்ச்சி பாதையில் சென்ற இந்த நாட்டை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். அனைத்து பிரச்சனைகளுக்கும் மெல்ல மெல்ல அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து வருகிறது. முதலில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதே எமது கட்சியின் நிலைப்பாடு என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடத்துக பொதுஜன பெரமுன யோசனை. ஆனால் எதிர்க்கட்சிகள் அதனை மறுத்திருக்கிறது. பாராளுமன்றத்தை கலைத்து உடனடியாக பொது தேர்தலை நடத்தும் யோசனையை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்வைத்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கும் அதற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிடுவதற்குமான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் போது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பாராளுமன்றத்தை உடனடியாக கலைத்து பொது தேர்தலை முதலில் நடத்துவதற்கான யோசனையை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எதிர்க்கட்சிகளிடம் முன்வைத்திருக்கிறது. ஆனால் எதிர்க்கட்சிகள் அதனை மறுத்திருக்கிறது. முன்பக்க செய்திகளிலே ராமர் பாலம் குறித்து முக்கிய பேச்சு. டில்லி செல்கிறார் சாகல ரத்நாயக் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. 2 தேர்தல்களையும் ஒரே நேரத்தில் நடத்துமாறு அரசுக்கு சபாநாயகர் ஆலோசனை வழங்கியிருக்கிறார். அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம் மைத்திரிக்கு சிஐடி அழைப்பு என்கின்ற இன்னும் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான சூத்திரதாரிகளில் ஒருவராக சொல்லப்பட்டு சிறைகளிலே அடைக்கப்பட்டிருந்திருக்கக்கூடியவர், தண்டனைகளை பெற்றிருக்கக்கூடியவர். அவ்வாறு தண்டனை காலத்திலே சிறையில் இருந்தபடி பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெறக்கூடிய சிவனேசதுரை சந்திரகாந்தன் பிள்ளையார் என்று அழைக்கப்படுவர். அவர் ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டிருக்கிறார் அண்மைய நாட்களிலே. அதே நேரத்திலே கடன் மறுசீரமைப்பு தொடர்பிலே விரைவிலே இணக்கப்பாடு எட்டப்படும். உத்தியோகபூர்வ கடன் வழங்கும் குழு இந்த நம்பிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இந்தியா மற்றும் பாரிஸ் கிளப் நாடுகளுக்கு இடையிலே இலங்கை செலுத்த வேண்டிய இந்த கடன் தொகைக்காக 6 வருட கால அவகாசம் வழங்குவதுடன் கடனை மீள செலுத்தும் காலத்தில் வட்டி வீதத்தை குறைப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தெல்லிப்பளை துர்காதேவிக்கு இன்று மகா கும்பாபிஷேகம் என்கின்ற ஒரு முக்கிய செய்தியும் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானத்தின் பஞ்ச ராஜகோபுர பிரதிஷ்ட மகா கும்பாபிஷேகம் இன்று 25ஆம் தேதி திங்கட்கிழமை பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் சித்தியோகமும் என்று சொல்லி சார்ந்த இன்றைய மங்களகரமான அந்த ஆலய நிகழ்வு தொடர்பான அறிவிப்பு மிக விரிவாக தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே விவசாயிகளுக்கான செயலி ஜனாதிபதி அங்குரார்ப்பணம் ஒட்டகப்புலத்திலே இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸின் வழிகாட்டுதலுக்கு அமைய வடிவமைக்கப்பட்ட ஃபார்ம் டு கேட் என்கின்ற அந்த இணைய செயலியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்குரார்ப்பணம் செய்து வைத்திருக்கக்கூடியதான விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கடன் மறுசீரமைப்பு தொடர்பான விடயங்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயங்களாக இருக்கிறது. இதே நேரத்திலே சட்டவிரோத மணல் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உளவியந்திரமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அம்பன் பகுதியிலே மணல் அகழ்வில் ஈடுபட்டு கொண்டிருந்த 6 உளவியந்திரங்கள் மருதங்கனி போலீசார் மற்றும் விசேட அதிரடி படையினரால் கைப்பற்றப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே உலக சாதனை நிகழ்த்திய யாழ்ப்பாணத்தின் நாயகன் ஒருவருடைய புகைப்படம் இணைக்கப்பட்டதான செய்தி, அவர் அந்த சாதனையை நிகழ்த்தும் போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது. இராணுவ இருப்பை தொடர்ந்து தக்க வைக்க ஜனாதிபதி முயற்சி CV விக்னேஸ்வரன் கடும் கண்டனம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அறிவியல் நகர் வளாகம் பல்கலைக்கழகமாக மாறும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தன்னுடைய நம்பிக்கையை பதிவு செய்திருக்கிறார். இதே நேரத்தில் புளியம்பொக்கணை நாகதம்பிரான் ஆலய பங்குனி உத்திர பொங்கல் பெரும்பொங்கல் நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. அதன் போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளவத்தை நோலிமிட் முற்றாக எரிந்து நாசமாக இருக்கிறது. அது சார்ந்த புகைப்படத்தோடு கூடிய செய்தியையும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ரணில் வரக்கூடாதென கோட்டாவை தெரிவு செய்ய அவரையே தலைவராக்கிய கோட்டாவே நாட்டின் பெரும் துரோகி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 அமெரிக்கர்களுக்கு அடிபணிந்து நாட்டுக்கு பெரும் துரோகம் செய்தனர் என்கின்றனர் கமன் பிள்ளை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதாவது இலங்கை வரலாற்றிலே மிகப்பெரிய துரோகத்தை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச செய்துள்ளதாகவும் ரணிலை விரட்டியடிப்பதற்காக 69 லட்சம் மக்கள் கோட்டாபாய ராஜபக்சவுக்கு வாக்களித்த போதும் விரட்டியடிக்கப்பட்ட எமது பிரதான எதிரியான ரணிலிடம் அரசாங்க தலைமையை ஒப்படைப்பது போன்ற துரோகம் இலங்கை வரலாற்றிலே நடந்ததில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. முன்பக்க செய்திகளிலே மணல் அகழ்வில் ஈடுபட்ட 12 பேர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வெள்ளவத்தையிலே ஆடை விற்பனை நிலையம் ஒன்றிலே தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அது சார்ந்த செய்திகள் பார்க்க முடிகிறது. அது விரிவாக அனைத்து பத்திரிகைகளிலும் தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே திருவோணமலை மடத்தடியிலே பிள்ளையார் ஆலய காணியிலே விகாரை திருவோணமலை மடத்தடி பகுதியிலே மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற சட்டவிரோதமான பௌத்தம் சார்ந்த கட்டுமான பணிகளால் அந்த பகுதியிலே பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. திருவோணமலை மடத்தடி வீரகதி பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்பாக உள்ள ஆலயத்துக்கு சொந்தமான பகுதியிலே சட்டவிரோதமான முறையிலே பெரும்பான்மை மக்களால் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் இந்த பகுதி மறைக்கப்பட்டு பௌத்தம் சார்ந்த கட்டுமானங்களை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்ட அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே அமைச்சர் டிரானலஸின் உத்தரவிலே மைத்திரியிடம் சிஐடி விசாரணை என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர் ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பிலே முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் ஒன்றை பெற உள்ளதாக பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தெரிவித்திருக்கிறார். இதன்படி இன்று திங்கட்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களம் இது தொடர்பான வாக்குமூலத்தை பெற்றுக்கொள்ள உள்ளதாகவும் பொலிஸ்மா அதிபர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. 5 ராஜபக்சக்களை மீண்டும் பாராளுமன்றம் அனுப்ப பசில் திட்டம் என்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சம்பிக ரணவக்க எம்பி இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். அதாவது 1931 ஆண்டுக்கு பின்னர் ராஜபக்சக்கள் இல்லாத பாராளுமன்றத்தை உருவாக்குவதை தடுப்பதே ராஜபக்சக்களின் திட்டம். 5 ராஜபக்சக்களையும் பாராளுமன்றத்துக்கு மீண்டும் அனுப்புவதற்கு பசில் ராஜபக்ச திட்டமிட்டுள்ளார் என அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1931 ஆண்டுக்கு பின்னர் அவர்களுடைய அங்கத்துவம் பாராளுமன்றத்தில் இருக்கிறது. இருப்பினும் நாடு இந்த நிலைமைக்கு காரணமாவதற்கு அவர்களே காரணம் என்கின்ற அறிக்கைகளும் வெளியிடப்பட்டிருக்கிறதாக அவர் மேலும் விரிவாக தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் ஒரே நேரத்தில் 2 தேர்தல்கள் சபாநாயகர் ஆலோசனை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. மைத்திரி உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் வலியுறுத்தியிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்தியவர்கள் தொடர்பிலே தனக்கு உண்மை தெரியும் என தெரிவித்துள்ளார். இது வெறுக்கத்தக்க பயங்கரவாத செயலுக்கு காரணமானவர்கள் யார் என்கின்ற விடயங்களை அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற விடயங்களை அவர் பதிவு செய்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவராக. இதே நேரத்திலே சஜித்தின் இலவச பஸ்களுக்கு தடை, இறக்குமதி அனுமதி மறுப்பு என்கின்ற ஒரு விசனம் வெளியிடப்பட்டிருக்கிறது. ரணிலை ஆதரித்தால் முடிந்துவிடும். செப்டம்பர் 27 அல்லது அக்டோபர் 5 ஜனாதிபதி தேர்தல் கனடாவிலே அனுரகுமார திசநாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. சாதாரண மத பிரிவினர் எவ்வாறு ஈஸ்டர் தாக்குதலை நடத்தினார்கள் தனது நூல் பதில் கூறுகிறது என்கிறார் பிள்ளையான் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. சாதாரண மத பிரிவினர் பாரிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை எவ்வாறு நடத்தினார்கள் என்ற பலரது கேள்விக்கு எனது புத்தகம் பதில் கூறுகிறது. இந்த குண்டுவெடிப்பின் பின்னால் உள்ள சதி, நோக்கம், அவர்களின் கொள்கை என்பவையே இந்த புத்தகம் வெளிக்கொணர்கிறது என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவரும் இராஜாங்க அமைச்சருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே கிளிநொச்சி தெற்கு கல்வி வலயத்துக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட பொருட்களை காணவில்லை என வருடாந்த கணக்காய்விலே அம்பலமாகியிருக்கிறது. தெற்கில் மட்டுமல்ல வடக்கு ஊழலுக்கு பெயர் போன பகுதியாக இப்பொழுது பார்க்கப்படுகிறது. இதே நேரத்திலே உக்ரைன் போரிலே கூலிப்படையாக இலங்கையர்கள் ஓய்வு பெற்ற இராணுவத்தினருடன் பொதுமக்களும் இணைவு என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையிலாக இடம்பெற்று வருகின்ற யுத்தத்திலே இலங்கையர்கள் கூலிப்படையினராக அமர்த்தப்படுவதாகவும் அவர்களில் பெரும்பாலானோர் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. இது இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து உட்பக்க செய்திகளிலே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், மைத்திரி ரணில் சஜித்துக்கும் தெரியாமல் இருக்க முடியாது என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. புனித வாரத்தின் தொடக்கத்திலே வெடிகுண்டு வீசியுள்ள மைத்திரி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வெளியிட்ட கருத்தின் மூலம் புனித வாரத்தின் தொடக்கத்திலேயே வெடிகுண்டு வீசியுள்ளதாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே அவர் கருத்து பதிவு செய்திருக்கிறார். இதனிடத்திலே ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம் மைத்திரியிடம் இன்று சிஐடி விசாரணை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைக்காக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை இன்று திங்கட்கிழமை குற்றப்புலனாய்வு பிரிவிலே முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. முன்பக்க செய்திகளிலே இலங்கை இந்தியா இடையே பாலம் பேச்சுக்காக டில்லி செல்கிறார் சாகல் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. மேலும் ஜனாதிபதி வேட்பாளருக்கு ரணிலே பொருத்தமானவர் என பசில் ராஜபக்ச தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. பிள்ளையார் ஆலய வளாகத்திலே அடாத்தாக பௌத்த கட்டுமானம், திருமலையிலே மத முருகல் நிலை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. தெரிந்த உண்மையை மைத்திரியுடன் வெளிப்படுத்த வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தி இருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான உண்மைகள் தெரிந்திருந்தால் தயவு செய்து அதனை உடனே வெளிப்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கோரிக்கையாக வைத்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. மைத்திரிபால சிறிசேன விரைவிலே சிறை செல்வார் என உதய கமன்பில தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. பயங்கரவாதம், அரசுக்கு எதிரான செயல்பாடுகள் தொடர்பிலே தகவல் தெரிந்த அதனை மறைப்பது 10 வருடகால சிறை தண்டனைக்குரிய குற்றம் என அவர் தெரிவித்திருக்கிறார். இதனிடத்திலே 10 ஆண்டுகளிலே மீண்டும் நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. தேர்தல் பிற்படப்படும் என்பது எதிரணியினுடைய கற்பனை பிரச்சாரம் என நீதி அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் 1987 தொடக்கம் 1989 வரையிலான ஜேவிபியினுடைய கிளர்ச்சிக்கு மன்னிப்பு கோரியிருக்கிறார் அனில்குமார் திசநாயக்க. அது சார்ந்த செய்திகளையும் பார்க்க முடிகிறது. இவை இன்றைய பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள். நாளாந்த முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ. என்னுடைய கலியகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.